Hey guys, what's up and welcome back to my channel. So, in this video, we will see a different content. This is a post, but this is the first time I channel and I will post content. So, in this video, we will see facial hair removal. We will see a problem in the upper lips. We will see hair in the eyebrow threading, but in the upper lips, we will see hair removed. Imagine that we will see a eyebrow threading in the upper lips. Threading panana mudunjikada sangda andalavuk romba or sensitive ana person nanu so adanal na enna pannena nammalku indha visha parichayala vena nama direct facial shaving poidalam appdin solla plan panni romba naal kalichu after lot of thought romba dhairyatha varavichikitta na panna actually unga ellar madri enakku vanda nariya doubts irundhadu like nam kutti kuttiya irukra indha hair poi edutha adu vaatukku perusa meesa madri valandrumo daadi madri valandrumo andha maari la nariya doubts irundhadu but இது பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து இதெல்லாம் ஒரு 100% மித் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூவன் ரிசல்ட் வந்து நான் தான் நீங்க என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லைக் அப்படிலாம் எதுவும் இல்லை தாடி வளரல மீசை வளரல அது வாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தின்னிங் தான் ஆரம்பிச்சதே தவிர எனக்கு திக்காலாம் ஆகலை அண்ட் கிராஜுவலி க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானது தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஸோ இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் ப்ராசஸ் நான் எப்படி பண்ணுவேன் அண்ட் ப்ரீ ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் அண்ட் போஸ்ட் ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் ரொட்டீன் என்ன நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் யார் யார் நான் ஃபியூ இயர்ஸ் பேக் பயந்த மாதிரி இன்னும் பயந்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோட கண்டென்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ எஸ் விதவுட் ஃபர்தர் டிலே குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா திஸ் இஸ் மை இன்ஸ்டா ஹேண்டில் உடனே போய் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ யெஸ் வெதர் ஃபர்தர் ஆண்டிங் லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் டு த வீடியோ ஸோ நான் இந்த பிராண்டோட ரேசர் தான் யூஸ் பண்ணுறேன் இது சான்ஃபியோட கிளைட் ஃபேஸ் ரேசர் இந்த பேக்குள்ள இந்த மாதிரி 3 ரேசர்ஸ் வந்து வரும் இதோட கேப் வந்து இப்படி இருக்கும் ரிமூவ் பண்ணால் உள்ள வந்து பிளேட் இப்படி இருக்கும் இதில் வந்து இந்த மாதிரி கேப் இருக்கும் இந்த கேப் வந்து பிரேக் ஆகாது இந்த மாதிரி ஒரு டிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது இல்லையா இந்த மாதிரி ஒரு லாக்கிங் ஃபெசிலிட்டியோட கேப் இருக்கும் சும்மா ஜஸ்ட் கலண்டு வர மாதிரி கேப்பாக இருக்காது சிலருக்கு வந்து ஃபேஷியல் ரேசர்ஸ் யூஸ் பண்ணாலே குட்டி குட்டி பம்ஸ் வரும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு பட் இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அண்ட் ஈஸியாக வந்து அது ஃபேஸு இல்லைன்னா ஐப்ரோஸ் கிட்டலாம் ஷேப் பண்ணுறப்போ டக்குன்னு கட் பண்ணிடும் பட் இதில் அந்த மாதிரி அகைன் எந்த இஷ்யூஸும் எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை எனக்கு இந்த ஒரு ரேசர் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ யா நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லேருந்து இருக்குது பட் திஸ் இஸ் சம்திங் விச் ஐ ரெகுலர்லி யூஸ் ஸோ நீங்களும் வந்து ஃபேஷியல் ரேசஸ் யூஸ் பண்ணுறாலும் ஒரு நல்ல ஃபேஷியல் ரேஸ் ட்ரை பண்ணணும்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அதை செக் அவுட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ பிளண்ட்டாக வந்து அப்படியே ஃப்ரெஷ்லி வாஷ்ட் பேர் ஸ்கின்ல அப்படியே இதை கொண்டு போய் இப்படி வச்சிடாதீங்க நோ தேட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் யர் ஸ்கின் எனி ஃபேஸ் ஜெல் ஆர் மாய்ச்சரைசிங் லோஷன் இல்லைனா வந்து உங்கள் ஜெல் பேஸ்டு ஃபேஷியல் கிளன்சர் ஏதாவது ஒன்று போட்டு ரிமூவ் பண்ணுறது வந்து எப்போவுமே அட்வைசபிள் நான் பேசிக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் வைப்ஸோட இந்த ஆரஞ்ச் ஜெல் வந்து எடுத்துக்குவேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஜெல் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கணும் பட் நான் பண்ணல தட்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து டைப் பண்ணியாச்சு ஹேர் இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா என்னோடய ஃபேஸை வந்து ஷேவ் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்படி டைரெக்டாக போட்டுறாதீங்க இல்லை இப்படி பண்ணாதீங்க இட்ஸ் வெரி வெரி ராங் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரொம்பவும் ஸ்கின்னை வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி பிளேஸ் பண்ணாதீங்க கட் பண்ணிடும் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுங்கள் அண்ட் இப்படி பிளேஸ் பண்ணுறப்ப வந்து இப்படியே இழுத்துறாதீங்க அகேன் தட்ஸ் ஆல்சோ வெரி வெரி பேட் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டே வரணும் அப்போ தான் வந்து உங்களோட கங்க் அண்ட் டெட் ஸ்கின் அண்ட் தென் இந்த அந்த எக்ஸ்ட்ரா ஃபேஷியல் ஹேர்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அம்மனு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் இப்படி கொஞ்சமாக இழுத்துட்டு என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் கார்னர்ஸ்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேவ் பண்ணிட்டே வாங்க ஸோ ஐ ஷோ யூ த அமௌண்ட் ஆஃப் கங்க் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா தெரியும் இட்ஸ் லைக் இந்த ஹேர் அண்ட் டெட் ஸ்கின் எல்லாமே கலந்து தான் வரும்
சோ யா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த ஏரியா மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இந்த சைட் ஆஃப் த ஃபேஸ்க்கும் இந்த சைட் ஆஃப் த ஃபேஸ்க்குமே உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் நினைக்கிறேன். ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் இப்போ என்னோடய ஃபேஸை நல்லா க்ளீனாக ஷேவ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கம் ஆயுர்வேதா ரோஸ் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, இதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அந்த ரோஸ் வாட்டர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து நான் என்னோடய ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் டர்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு காட்டன் பேட் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நவ் யூ கேன் சீ த அமௌண்ட் ஆஃப் கங்க், லைக் இந்த அளவு இருக்கிற டெட் ஸ்கின் தேவையில்லாத ஆளுக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போ இந்த எக்ஸஸ் டர்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் ஃபேஸ் ஷேவிங் பண்ணுற ஆள்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், உங்கள் ஃபேஸில் வந்து ரொம்ப லைட்டாக ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக அது ஃபீல் ஆகும் இந்த ஃபேஸ் ஷேவிங் முடித்தோடனே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஃப்டர் ஃபேஸ் ஷேவிங் இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஜெல் பேஸ்ட் மாஸ்க் போட்டுக்கலாம். நான் யூஸ்வலாக எது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த கலபாரோட வாட்டர் பாம் இதுதான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கலபார் வாட்டர் பாம் தர்ஸ்ட் குவன்ச்சிங் மாஸ்க். இது வந்து ஒரு ஜெல் பேஸ்ட் மாஸ்க். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த மாதிரி இருக்கும், ஒரு ஜெல் கிரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி என்னோடய ஃபேஸில் ஒரு திக் லேயர் எடுத்து மாஸ்க் மாதிரி போட்டு ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் காட்டின இந்த கலபாரோட வாட்டர் பாம் தர்ஸ்ட் குவன்ச்சிங் மாஸ்க் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஜெல் க்ரீம் பேஸ்ட் மாஸ்க். போடுறப்போ ஒரு நல்ல கூலிங் சென்சேஷன் கிடைக்கும். அண்ட் இது வந்து ஒரு இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் மாஸ்க். டெய்லியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 weeks once யூஸ் பண்ணலாம். நான் இதை வந்து 2 weeks once யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நான் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் ஷேவிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறேனோ, அது முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஒரு இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் வேணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் இதே ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு அஃபோர்டபுள் ஃபேஸ் ஜெல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா நேச்சுரலாகவே உங்ககிட்ட இருக்கிற ஆலோவேரா ஜெல் கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ எஸ், நான் இந்த ஃபேஸ் மாஸ்க்கு நான் ஒரு 15 minutes என்னோட ஃபேஸில் விட்டு அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். 15 minutes. ஸோ எஸ், நான் என்னோட ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இப்படி தான் இருக்குது என்னோட ஃபேஸ். லைக் யா, இட்ஸ் வெரி கிளீன், வெரி சாஃப்ட், வெரி ஃப்ரெஷ் அண்ட் சப்பல். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபேஷியல் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கலாம். தட்ஸ் இட், இதுதான் என்னோட ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் ரொட்டீன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் கிவ் அ பிக் தம்ஸ் அப். அண்ட் நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க, திஸ் இஸ் மை இன்ஸ்டா ஹேண்டில், உடனே போய் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வித் அனதர் பியூட்டிஃபுல் கண்டென்ட் ஐ வில் மீட் யூ கைஸ் அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் பிரியா. பை பை.